ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வணக்கம். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாரத்தில் வந்த அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு சில, கண்டிப்பாக இந்த கேள்வியை எடுத்தே ஆகணும்னு யோசிக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில், கேள்வி பதில் செஷன் தான் இது. அதற்கு முன்பு வழக்கம் போல் நமது சேனலை தொடர்ந்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு செஷன் போலாம். வாசிம் கான் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, மோஸ்ட் ஆஃப் தி மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர்ஸ் BS4 BS6, இப்போ BS6 வரப்போகுது, இதில் வந்து AHO ஆல்வேஸ் ஹெட்லைட் ஆன் இந்த மாடலில் வந்து வண்டி வருது. அதே போல ஏற்கனவே BS4லையும் பார்த்தீங்கன்னா புல்லட்லேருந்து எல்லா வண்டியிலையும் ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி வண்டி வந்துடுச்சு. நம்ம பழைய மாடல் BS3, அதாவது 2016-15 முன்பு உள்ள இருசக்கர வாகனங்களில் ஹெட்லைட்டை போட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இப்போ அது வந்து ஃபியூஸ் போகாதா? ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபியூஸ் போய்டும்னு சொல்லுவாங்க, இப்போ ஃபியூஸ் போகாதா? இருந்தாலும் எனக்கு தெரிந்த நபருடைய புல்லட்டில் லோ பீம் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. மிக அருமையான கேள்வி. என்ன விஷயம்னா, எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயம் BS4 இருக்கட்டும், எப்பொழுதும் ஹெட்லைட்டை எரிஞ்சிக்கிட்டே இருக்க வண்டியாக இருக்கட்டும், அல்லது பழைய மாடல் நம்ம ஹெட்லைட் போட்டு ஓட்டக்கூடிய வண்டிகளாக இருக்கட்டும், ஹெட்லைட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை எப்போதும் எரியக்கூடிய வண்டிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வண்டியை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, ஆக்சிலரேட்டர் கொடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஃபஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக ரேஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னாலே ஹெட்லைட் ஃபியூஸ் போகிற கம்ப்ளைண்ட் வராது. ஆனாலும் இங்கே டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து வயரிங் பற்றி ரெகுலேட்டர் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அது ஏசி வண்டியாக இருக்கட்டும், புல்லட் போன்ற டிசியில் இயங்கக்கூடிய வண்டிகளாக இருக்கட்டும், பேட்டரி மூலம் எந்த வண்டியாக இருந்தாலும், இந்த ரெகுலேட்டர் மேக்னெட்லேருந்து வரக்கூடிய கரண்ட், அந்த கரண்ட் வந்து ரெகுலேட்டர் உள்ளே போயிட்டு ஃபீட் ஆகி ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட், அந்த ஒரு செகண்ட் உள்ளே போய் வெளியில் வரும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் 1.5 செகண்ட் வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு, அந்த 12 வோல்ட்டாக கட் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் அந்த மாதிரியான நேரங்களில் எந்த வண்டியாக இருந்தாலும், ஹெட்லைட் போட்டிருந்தாலும் சரி, ஏகச்சோவில் இருந்துகிட்டே இருக்க வண்டியாக இருந்தாலும் சரி, ஆக்சிலரேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பல்பு ஃபியூஸ் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ நிறைய லேட்டஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்சர் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வயரிங் சிஸ்டத்தில் ரெகுலேட்டரில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இப்போ அடிஷனலாக சேர்த்துட்டு வராங்க. இந்த தகவல் இது தொடர்பான விஷயத்துக்கு போதும்னு யோசிக்கிறேன். வரக்கூடிய காலங்களுக்கு ஏற்ற மாதிரி புது புது டெக்னாலஜி எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்களும் ரிசர்ச்லாம் இருக்காங்க, இதை வந்து இன்னும் அட்வான்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, தினகரன் ஒய் தினகரன் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஹோண்டா சிபி ஷைனில் ஹெட்லைட் லைனை கட் செய்து பேட்டரி லைனில் மாட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக மாட்டக்கூடாது. என்ன விஷயம்னா, ஹோண்டா ஷைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்லைட் அசசரிஸ், ஹெட்லைட்டு, டேஞ்சரு, ஸ்பீடோமீட்டர், இதெல்லாம் வந்து மேக்னெட்லேருந்து எரியிற மாதிரியான டிசைன் தான் இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கட் பண்ணி பேட்டரியில் ஜாயின் பண்ணுறதுனால பேட்டரிக்கு அடிஷனல் லோடு வரும், பேட்டரியுடைய லைஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த ஹெட்லைட் சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ், அதில் வந்து நீங்கள் பேட்டரி லைன் கொடுக்கும்போது அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்பார்க் ஆகி ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் ப்ரொசீஜராக மாற்றணும்னு யோசிச்சிங்கன்னா, ப்ராப்பராக பெரிய பேட்டரி அரேஞ்ச் பண்ணி அதற்கான ஒரிஜினல் ரெகுலேட்டர், வேற ஏதாவது ஒரு வண்டியுடைய ஒரிஜினல் ரெகுலேட்டர், இப்போ நிறைய வண்டிகளுக்கு டிஸ்கவருடைய ரெகுலேட்டர் ஆல்டர் பண்ணுறோம் இந்த மாதிரி டிசிலை மாற்றுறதுக்கு, அப்படி மாற்றி தேவைப்படக்கூடிய இடங்களில் 5-pin relay அல்லது 4-pin relay யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வயரிங்கை முறைப்படி பண்ணிங்கன்னா டிசியில் மாற்றலாம ஒழிய, அப்படியே கட் பண்ணி ஏசியில் என டிசியில் கொடுக்கக்கூடாது. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, குமார் ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ
வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் ஜக் ஆகுது குதிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஜக் ஆகுது நிறைய பிரேக் வந்தா நமக்கு வாரத்துக்கு இது போல ஒரு கேள்வி வந்துருது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கிளச்சு பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள இருக்கக்கூடிய கிளச்சு பிளேட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறது தான் காரணம். இது என்ன முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் கிளச்சை பிடிச்சிடுவீங்க, கிளச்சை பிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த கிளச்சு பிளேட்டு உள் சைடு பெரியாது, பெரியாததுனால என்ன ஆகும், நீங்கள் ஒரு 2 hour 3 hour அல்லது காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா வண்டி ஒரு தூக்கு தூக்கி போடும், அப்படி இல்லைன்னா ஒரு ஜெர்க் ஆகும். இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆயில், என்ஜின் ஆயில் வந்து ஒரு ப்ராப்பர் பிராண்டு போடுங்க. அந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்தது 6 months இருக்கக்கூடிய ஆயில் போடுங்க. நீங்கள் சரியான ஆயில் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து இந்த ஜெர்க் ஆகுற ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுடைய கிளச்சு பிளேட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மிக முக்கிய காரணம் கிளச்சு பிளேட்டு ஒன்னோட ஒன்று கிளச்சு பிளேட்டும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளேட்டும் ஒட்டிக்குது. ஆக மிக முக்கியமான காரணம் நீங்கள் ஆயில் ஒன்ஸ் மாற்றி பாருங்கள், ஆயில் மாற்றியதற்கு பிறகும் இந்த கம்ப்ளைண்ட் வந்தால் கிளச்சு பிளேட் மாற்றுங்க, நல்ல பிளேட் ஒரிஜினல் பிளேட் மாற்றுங்க, கண்டிப்பாக இந்த ஃபால்ட் அட்டன் ஆகிடும். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, மோகன்குமார் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, என் பல்சர் ஏஎஸ் 150 2016 கீழே ஒரு டியூப் வழியாக இன்ஜின் ஆயில் வருது, எப்படியும் தெரியல, லோக்கல்ல கேட்டா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி சொல்லுங்க, உங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இது என்னன்னா இப்ப வரக்கூடிய வாகனங்கள்ல இன்ஜினுடைய பிரீத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா இன்ஜின் எல்லா ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினுக்குள்ளேயும் உள்ள ஆயில் பம்ப் இருக்கு. அந்த ஆயில் பம்பு வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு கீழ்ப்பக்கம் சக்ஷன் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இன்ஜினும் பிஸ்டன் மேலேயும் கிழங்கி போய் வருது, அப்போ வந்து இன்ஜினுக்குள்ள ஒரு ஏர் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அதே போல் இன்ஜின் ஆயில் கொதிக்கும், இன்ஜின் ஆயில் கொதிக்கும் பொழுது உள்ள வந்து அந்த வேப்பர் வரும், இந்த ஆவி இந்த ஏர் எல்லாமே என்ன ஆகும்னா இன்ஜினை விட்டு வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரல அப்படின்னா என்ஜினில் எந்த ஆயில் சீல் வீக்காக இருக்கோ, என்ஜின் பாகங்களில் இருக்கக்கூடிய ஆயில் சீல் எந்த ஆயில் சீல் வீக்காக இருக்கோ அந்த ஆயில் சீல் போய்ட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிரீத்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்ஜினுடைய பெரும்பாலும் இன்ஜினுடைய ஹெட்டில் ஒரு சின்னதாக ஒரு நிப்பிள் மாதிரி வச்சு அதுலேருந்து ஒரு ரப்பர் டியூப் போட்டு எடுத்திருப்பாங்க. இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வண்டியில் இந்த பிரீத்தர் ஓஸ், இந்த பிரீத்தர் ஓஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஏர் ஃபில்டரில் கொண்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஏர் ஃபில்டரில் கொண்டு கனெக்ட் பண்ணும்போது இது வந்து இன்ஸ்பெக்ஷன் பல்ப், இந்த ஏர் ஃபில்டரில் இருக்கக்கூடியது ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கான பல்ப். அதில் வந்து அதிகமாக ஆயில் அடிச்சிருந்தாலோ இல்லை வந்து அதில் வந்து டஸ்ட் அதிகமாக தங்கியிருந்தாலோ நீங்கள் ஏர் ஃபில்டரை கைட்டி பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டியாக தான் அதை பார்க்குறோம் நம்ம. அப்போ இது வந்து என்ஜினில் அதிகப்படியான ஆயில் போட்டுட்டீங்க, இல்லை உள்ள என்ஜின் சிஸ்டம் ரிங்ஸ் போயிடுச்சு பிஸ்டன் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பிரீத்தர் டியூப்பில் ஆயில் வர ஆரம்பிச்சிடும். அதே போல் பெட்ரோல் பங்கு, நிறைய பெட்ரோல் பங்கில் ஆயில் மாற்றுறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலை வந்து முழுவதும் எடுக்காமல் நிறைய ஊற்றிடுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் பிரீத்தர் வழியாக அதிகபட்சமான ஆயில் தள்ள ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த ஏர் ஃபில்டரில் இருக்கக்கூடிய இந்த சின்னதாக இருக்கக்கூடிய கிளாஸ் மாதிரி யூனிட்டில் ஆயில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அதுதான் காரணம், அந்த பிரீத்தர்லேருந்து நார்மலாக வரக்கூடிய ஆயிலுடைய பசை தான் அங்கே வந்து அக்யூமலேஷன் ஆகும், அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே ஆகி அங்கே வந்து கொஞ்சமாக தேங்கும். இது அதிகமாகிடுச்சுன்னா வண்டியில் ட்ரபிள் அப்படின்னு அர்த்தம், அதே மாதிரி ஏர் ஃபில்டரும் பிளாக் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, லைஃப் ஹேக்கர், ப்ரோ பேட்டரி ஓவர்லோடு ஆகுது, 15 volt ரெக்டிஃபையர் மாற்றியாச்சு, நிறையா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் தொடர்பான கேள்விகளாக இருக்குது, மாற்றியாச்சு பட் நாட் யூஸ், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. தயவு பண்ணி இதே போல் எனக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்பு ஒரு ஃபோன் கால் நண்பரிடமிருந்து, ஒரு யமகா ஒய்டி அல்லது ஒய்பிஎக்ஸ் பழைய மாடல் வண்டி, அவங்களுக்கு 16 volt 17 volt வரதாக ஒரு இஷ்யூ இருந்துச்சு. பார்த்தோம்னா ஒரிஜினல் ரெக்டிஃபையர் போட்டு நாங்கள் கடைசியில் பார்த்தால் ரெக்டிஃபையரில் பிரச்சனை இருந்தது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி ரெகுலேட்டர் தனியாக ரெக்டிஃபையர் தனியாக போட்டோம். மிகச்சரியாக ஒரிஜினல் ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர் வாங்கி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அப்படி ஒருவேளை நீங்கள் ஒரிஜினல் ரெக்டிஃபையர் போட்டதுக்கு அப்புறமும் பிரச்சனை வருது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டுக்கான காயில், அந்த மேக்னட்டோவில் இருக்கக்கூடிய காயில் ஏதேனும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம்,
அந்த காயில் மாடிஃபிகேஷன் பண்ணலனா கண்டிப்பாக ஒரிஜினல் ரெக்டிஃபையர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் த்ரூ ஆகிடும். ஒரிஜினல் ரெக்டிஃபையர் போட்டு ஒரு இப்போதான் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் CT100 ராயல் என்ஃபீல்டு BS4 இதுலலாம் வந்து அடிஷனலாக ஒரு கண்டென்சர் சேர்க்குறாங்க. உங்களுக்கு வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகலாம், ஒரு கண்டென்சர் போட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. மிக முக்கிய காரணம் ஒரிஜினல் ரெக்டிஃபை ரெகுலேட்டர் போடணும். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் யூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் ஒரிஜினல் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, S5 ப்ரோ ஸ்பிளண்டர் பிளஸ் 50 கிலோமீட்டருக்கு மேல் போனால் அப்படியே அடங்கி போகுது, அதுக்கு மேல போக முடியல அப்படின்னு கேட்டிருக்காரு. சிம்பிள் விஷயம், இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் நிறைய நண்பர்களுக்கு புதியதாக வரக்கூடிய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏதாவது ஒரு காரணத்தால் கார்புரேட்டர்லாம் தண்ணி போயிடுச்சா பாருங்க, கார்புரேட்டருக்கு அடியில் இருக்கக்கூடிய கப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா அடைச்சி போகும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், ஸ்பார்க் பிளக், இதை ஈஸியாக செக் பண்ணுறது. ஸ்பார்க் பிளக்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேற ஒரு ரன்னிங் வண்டியிலேருந்து ஒரு பிளக் எடுத்து போட்டு பாருங்க. இது ரெண்டு பண்ணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், CDI காயில் அல்லது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா வண்டி ஃப்ரீ ஆகிடும். ஆக இதுதான் காரணம், கார்புரேட்டரில் தண்ணி கலந்துருக்கலாம் அல்லது ஸ்பார்க் பிளக் பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஏதேனும் காயில் ஷார்ட் சர்க்கியூட் அல்லது டயரிங் ஷார்ட் சர்க்கியூட் இருக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா அந்த வண்டி சரியாயிடும். அடுத்து இரண்டு நண்பர்கள் கேட்டிருக்காங்க, ராஜா சிவ சண்முகம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, செபாஸ்டின் சேகர் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. இரண்டு பேரும் ஏறக்குறைய ஒரே கேள்விதான், ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களில் ரிசர்வ் இல்லை, எங்களுக்கு கவனிக்க முடியல, ஃபியூல் கேஜ் சரியா வேலை செய்யல, வண்டியில சிறிய பெட்ரோல் பாட்டில் வச்சுக்கிட்டே போனால் கூட அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, ரிசர்வ்ல எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட், ஸ்கூட்டர் போன்ற வண்டிகளில் கண்டிப்பாக ஃபியூயல் கேஜ் வந்து மிகச்சரியாக பராமரிங்க, ஃபியூல் கேஜ் வந்து சரியில்லாமல் பராமரிக்காதீங்க. இந்த ஸ்கூட்டரில் ஏன் ரிசர்வ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பேசுவோம். அப்போ வந்து இந்த ரிசர்வ் இல்லாததுனால உங்களுக்கு ஃபியூல் கேஜ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ அந்த ஃபியூயல் கேஜை வந்து மிகச்சரியாக பராமரிச்சிங்க, ஃபியூல் கேஜ் சரியாக பராமரிச்சிட்டிங்கன்னா அந்த ரெட் மார்க் வரும்பொழுதே பெட்ரோல் போட்டுருங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய BS6 போன்ற வாகனங்களில் மினிமம் 2 அல்லது 3 லிட்டர் பெட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் ரெட் மார்க் வந்துருச்சுனாலே பெட்ரோல் போட்டுருங்க. இது வந்து ஸ்கூட்டருக்கான விஷயம், வேறு வழி இல்லை. ஸ்கூட்டர் போன்ற வண்டிகளில் ஃபியூல் கேஜ் லோவில் வந்துருச்சுன்னா பெட்ரோல் போட்டுருங்க. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, ரிசர்வில் எவ்வளவு கிலோமீட்டர் போகும்னு. இது வந்து ஒவ்வொரு வண்டியை பொறுத்து, ஸ்பிளெண்டரில் 1 லிட்டர் ரிசர்வ் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க, பஜாஜ் குரூப்பில் ஒரு சில வண்டியில் 2 லிட்டர் வச்சுருக்காங்க, 3 லிட்டர் வச்சுருக்காங்க. அப்போ குறைந்தது ரிசர்வில் எல்லா வண்டியும் 50 கிலோமீட்டர் போகும். பல்சர் போன்ற வாகனங்கள் பயப்படாமல் ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம், இதுதான் ரேஞ்ச். ஆனால் 50 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம பெட்ரோல் போட்டுக்கிறது சேஃப்டி. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, தரணிகுமார் புகழேந்தி, டூ வீலர்களுக்கு வேக அளவு சொல்லுங்க அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம், வண்டி இருக்கு, ஒரு கையில் பவரான பைக் இருக்கு, KTM இருக்கு, இல்லை டாமினர் இருக்கு, இல்லை ஒரு பவர் பைக் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரோட்டை ஜஸ்டிஃபை பண்ணாமல் வாகனங்களை டூ வீலர்களை ஓட்டாதீங்க. ஏன்னா காரில் கூட பார்த்தீங்கன்னா அடிஷனல் சேஃப்டி, நம்ம அடிபட்டால் கூட உள்ளே இருப்போம், பெரிய பிரச்சனைனா தான் நமக்கு காயமாகும். ஆனால் டூ வீலர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு கல் தடுக்கி விட்டுருச்சுன்னா கூட ஒரு 120-100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து யோசிக்க முடியாத விளைவுகள் நடக்கும். அதனால வேக வரம்பு அப்படின்னு கேட்டிருக்காரு, 50-60 போகிறது தான் 100cc வண்டிக்கு நல்லாயிருக்கும். 150cc வண்டிகளாக இருந்தால் ஒரு 70-90 அதுவும் ரோடு மிகச்சரியாக அமைந்தால் 90 அனுமதிக்கப்பட்ட சாலைகளில், ஒரு சில சாலைகள் மட்டும்தான் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அனுமதிக்கிறாங்க, அனுமதிக்கப்பட்ட சாலைகளில் சாலை நல்லா இருந்தால் 150cc வண்டி, அதற்கு மேலே இருந்தால்
70-90 வரைக்கும் போலாம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட கண்டிஷன். தமிழ்நாட்டுக்குள்ள மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டூ வீலர் ஓட்டிட்டேன், கார் ஓட்டிட்டேன். இருக்கக்கூடிய ரோட்டுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 90 மேல நமக்கு சாலை இல்லை அப்படிங்கிறது மிக சரியான உண்மை. ஒரு சில இடங்கள் வந்து விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா மதுரை டு திருநெல்வேலியில் திருமங்கலம் ரூட்டு, திருச்சி டு திண்டுக்கல் ரூட்டு, கும்மிடிப்பூண்டி தாண்டிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர், இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டலாமே தவிர தமிழ்நாட்டின் மற்ற இதர சாலைகள் பார்த்தீங்கன்னா 90 அதிகமான வேகம். அதனால வேக வரம்பு கேட்டிருக்காரு, சாலைகளுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை அமைச்சுங்க, பாதுகாப்பாக இருக்கலாம். அடுத்து செல்வம் அஸ்வின் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, எனது ஹோண்டா ஷைன் வண்டியில் அடிக்கடி ஃபியூஸ் போகிறது, செல் மோட்டார் அழகே மெயின் ஃபியூஸ் போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இது பற்றி தனியாகவே ஒரு வீடியோ வரும். இருந்தாலும் தொடர்ந்து இந்த கேள்வி வந்துகிட்டு இருந்ததுனால இந்த கேள்வியை எடுத்திருக்கோம். பிரேக் லைட் ஸ்விட்சு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா அடிக்கடி ஃபியூஸ் போகும். ஹாரனுக்கு போகிற லைன் அடிக்கடி ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி ஃபியூஸ் போகும். ஹாரனே ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபியூஸ் போகும். இது இல்லாமல் ஸ்பீடோமீட்டருக்குள்ள பக்கத்து பக்கத்தில் ஏதாவது ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஃபியூஸ் போகும். ஒரு மோட்டார் சைக்கிளில் அடிக்கடி ஃபியூஸ் போவதற்கான காரணம் இது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 காரணம் சொல்லிடலாம். அதில் மேஜர் காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் கவனித்து பாடியில் பாசிட்டிவ் ஒயர், பேட்டரியுடைய பாசிட்டிவ் ஒயர் எங்கேயாவது பாடியில் உரசிச்சுன்னா ஃபியூஸ் போயிடும். அதை கவனித்து இன்சுலேட் பண்ணிங்கன்னா சரியாயிடும், கவனிங்க. அடுத்து ராஜராஜன் அப்படின்னு ஒரு நண்பர், அதி முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியோட இந்த செஷன் முடியுது. இவர் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, ஒரு பேப்பர் நியூஸை வந்து ஹைபன் காட்டியிருக்காரு, சென்னையில் ஒரு திருவற்றியூரில் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொள்ளை போயிடுச்சு. மோட்டார் சைக்கிளில் பின்பக்கம் அடிஷனலாக பொருத்தக்கூடிய பாக்ஸ், சைடில் பொருத்தக்கூடிய பாக்ஸ், ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களில் இருக்கக்கூடிய லாக், ஹேண்டில் பாருடைய லாக், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி, இது வந்து சாவி இல்லாமல் திறந்து விட முடியுமா, இதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக மேனுஃபேக்சரர் செய்யறது மேலே வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக எந்த லாக்கும் சேஃப்டி இல்லை. என்ன விஷயம்னா, ஒரு லாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எமர்ஜென்சியாக வந்து டக்குன்னு யாரும் வண்டியை தள்ளி போயிட முடியாது. எமர்ஜென்சியாக வந்து நம்மளுடைய சீட்டை திறந்து வச்சிருக்க ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட முடியாத ஒழிய நிறைய விஷயங்கள் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஈஸியாக கிடைக்குது. நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லையா, கெட்ட விஷயங்கள் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் ஈஸியாக ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர், ஒரு சின்ன கம்பி, எது இருந்தாலும் அதை திறந்துடுறாங்க, திறக்க முடியுது அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். அதனால் இப்போ என்னுடைய மோட்டார் சைக்கிளில் கூட பார்த்தீங்கன்னா 4 o'clock இல்லாமல் அடிஷனலாக ஒரு இந்த லாக், இந்த கேபிள் ரோப் லாக் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதை போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன். என்னென்னா வந்து டக்குன்னு யாரும் வண்டியை தள்ள ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த லாக்கும் இருந்தால் இன்னொரு 10 அவங்களுக்கு அடிஷ்னல் ஆகும், பப்ளிக்கோட பார்வையில் படுவாங்க, அவ்வளோதானே விஷயம். மற்றபடி வண்டியில் வாகனங்களில் வரக்கூடிய லாக் ஒரு அவசரத்துக்கு உதவி ஒழிய மிக நம்பிக்கையான லாக்கு. ஒரு சில வாகனங்களில் ரொம்ப சேஃப்டியாக கொடுக்குறாங்க காஸ்ட்லியான வண்டியில். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஜென்ரலாக நம்ம வாங்கக்கூடிய ஸ்ப்ளெண்டர், நம்ம வாங்கக்கூடிய பல்சர், இந்த மாதிரியான வாகனங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தட்டிட்டு எடுத்து போயிடுறாங்க. என்கிட்டே வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, வண்டி நிறுத்திட்டு போயிருந்தேன், 4 o'clock உடஞ்சிருக்கு, 4 o'clock பார்த்தீங்கன்னா லாக் ஆகிறதுக்கு ஒரு மெட்டலில் இரும்பில் ஒரு சின்னதாக இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிளாம்பு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, வண்டி வந்து ஃபோர்க்கு திருப்ப முடியலன்னு எடுத்துக்குவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அந்த 4 o'clockக்கான பிராக்கெட் கிராக் விட்டு தனியாக நிற்கும், அப்புறம் அதை நம்ம தட்டி ரீஒர்க் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல விட்டுட்டு போயிருந்தேன், வண்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா தட்டியிருக்காங்க, ஒரு தட்டு தட்டினோட்டு போகிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை இருக்கு. அதனால வாகனங்களை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும், நம்ம அடிஷ்னலாக லாக் பண்ணிக்கணும். ஸ்கூட்டர் போன்ற வாகனங்கள்லையும் சரி, பைக் போன்ற வாகனங்கள்லையும் சரி, சைடு பாக்ஸ்லேயோ இல்லை சீட்டுக்கிடையோ வேல்யபிள், இந்த வேல்யபிளான திங்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த கேள்வி பதில் செஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கும் இதில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும், புதியதாக கேள்விகளும் பிறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பை.